நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேரு சின்ன வயசுலயே நடிக்க வந்திருக்காங்க. 16-15 வயசுலயே ஹீரோயினா வந்திருக்காங்க. ஆனா வெறும் 10 வயசுல ஒருத்தவங்க, அதுவும் தன்னுடைய 5வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நம்ப முடியாத ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தானே இருக்கும். சோ தன்னுடைய 10வது வயசுலயே தான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண அந்த ஒரு நடிகை வேற யாரும் இல்ல, நடிகை ரூபினி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரூபினி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி நடிக்க வந்தாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, இவங்களுடைய லைஃப்பில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்பவே பீக்கில் இருந்த டைமில் அவங்க சினிமாவை விடுறதுக்கான காரணம் என்ன, இப்போ முக்கியமாக அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன, ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ரூபினி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நடிகை ரூபினி, இவங்களுடைய நிஜ பெயர் பாத்துட்டீங்கன்னா கோமல் மதுவக்கர். இவங்க வந்து தமிழ்ல நடிக்கும் போதுதான் ரூபினி அப்படின்ற அவங்களுடைய பெயரை மாத்திருக்காங்க. அந்த பெயரை மாத்தினது கூட பாக்யராஜ் அவர்கள் தான். 1969 நவம்பர் 4 மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பேசிக்கா ஒரு நார்த் இந்தியன். ரூபினி அவங்களுடைய ஃபேமிலி பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி. அதனாலே அவங்களுடைய பேரண்ட்ஸும் ரூபினி எப்படியாவது ஒரு பெரிய நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆக்கணும், அதுவும் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா ஒரு டயட்டீஷியன். இவங்களுக்கு படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இவங்க டான்ஸ்லயும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவங்களை டான்ஸ், அதுவும் 4 இருக்கும் போதே பரதநாட்டியத்துல சேர்த்திருக்காங்க. சோ இவங்களுக்கு டான்ஸ்ன்றதும் ரொம்பவே பிடிக்குமாம். அண்ட் டாக்டர் ஆகணும் அப்படின்றது ரூபினிக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்திருக்கு. இவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய ஃபங்க்ஷன்ல போய் டான்ஸ் ஆடி நிறைய அரங்கேற்றங்கள் பண்ணி, சோ அப்படி ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குஜராத்தி பிலிம் ப்ரொடியூசர் இவங்களை பார்த்து, இவங்க ரொம்பவே அழகா ரொம்பவே கியூட்டா சப்பியா இருக்காங்க, நம்ம படத்துக்கு இவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்டிருக்காராம். குழந்தை நட்சத்திரமா இவங்க ரெண்டு குஜராத்தி படம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஹிந்தியில நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சு ஒரு சில ஹிந்தி திரைப்படங்கள்லயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே மெச்சூர்டா இருப்பாங்களாம், ரொம்பவே அழகா ரொம்பவே குண்டா ரொம்பவே கியூட்டா இருப்பாங்களாம். என்னதான் நடிப்பு இருந்தாலும் படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி சைட்ல இருந்து எப்பவுமே படிப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம். அதுக்காகவே இவங்க நல்லாவே படிக்கவும் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு தன்னுடைய 10வது வயசு, அதாவது 5வது படிச்சுட்டு இருக்கும் போது ஹிந்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்ஸ்ரீ ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனில இருந்து இவங்களுக்கு ஹீரோயினா நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஆஃபர் பண்ணிருக்காங்க. தன்னுடைய மகள், அதுவும் இவ்வளவு சின்ன வயசுலயே நடிகையா நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுடைய பெற்றோருக்கு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் நடிக்க போயிட்டா அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு ஃபியூச்சர் ஆயிட போகுது, அதுக்கப்புறம் படிப்பு வீணாகிடுமோ, அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த ப்ரொடியூசர், இவங்க தான் வேணும், இவங்க தான் நடிக்கணும், அதுவும் அது ஒரு டான்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க வச்சிருக்காரு. அப்படி வெளியான முதல் திரைப்படம் தான், அதாவது ரூபினியோட முதல் திரைப்படம் தான், 1980 வெளியான பாயல் கி ஜன்கா திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவங்களுடைய நடனம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு, இவங்களும் ரொம்பவே அழகா இருந்தாங்க. யாருமே இவங்களை பார்த்து இவங்களுக்கு வெறும் 10 தான் அப்படின்றத ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே மெச்சூர்டா ரொம்பவே பெர்ஃபெக்டா இந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஆஸ்கார் விருதுக்கே இந்த படம் வந்து நாமினேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவல் ஹிட் கொடுத்திருக்கு. ஸோ முதல் படத்திலேயே புகழின் உச்சியில போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டம் கிடைச்சதுனால எங்க இதுக்கப்புறமும் நடிச்சா பொண்ணோட படிப்பு கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 அவங்கள படிக்க வச்சிருக்காங்க. ரூபினியும் நல்லா படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க 10வது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே இருந்தது பாலிவுட்ல. ஸோ அதனாலேயே அவங்க படிப்பை விட்டுட்டு அவங்க படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட திரைப்படங்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸ் கூடயும், அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கூடையும் அவங்க பேர் பண்ணி நடிச்சு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஹீரோயின் அப்படின்ற ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் தமிழ்
தமிழ்ல அவங்களுடைய என்ட்ரி. அதுவும் பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க மூலியமா தான் நடந்திருக்கு. ஏன்னா பூர்ணிமா பாக்யராஜும் மும்பையை சேர்ந்தவங்க தான். சோ இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களுடைய உதவியோட தமிழ்ல இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், ரஜினி, விஜயகாந்த், கமல், மோகன், சத்யராஜ், அர்ஜுன், ராமராஜன், இப்படி எல்லாருமே அந்த காலகட்டத்துல உச்ச நட்சத்திரமா இருந்த எல்லாருக்குடையுமே இவங்க சூப்பரா பேர் பண்ணி படங்களுமே வேற லெவல் ஹிட் கொடுத்திருக்கு. அவங்க பாலிவுட்ல மட்டும் இல்ல தமிழ்லயுமே நம்பர் ஒன் ஹீரோயினா 1980களில் அவங்க இருந்திருக்காங்க. தமிழ்ல ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு மற்ற லாங்குவேஜ்லயுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாம ஹிந்தி மட்டும் இல்லாம எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே ஒரு வளம் வந்தாங்க. இதனாலேயே ரூபினி மும்பைல இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. சென்னையிலேயே செட்டில் ஆனாங்க, நிறைய படத்துல நடிச்சுட்டு வந்தாங்க, ரொம்பவே ஒரு பீக்ல இருந்தாங்க. அந்த பீரியட்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ், நீ பீக்ல இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டு போறது நல்லது, அப்பதான் உனக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் மும்பைக்கு அவங்களுடைய அப்பா ரூபினி அவர்களை கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ரூபினி அங்க மும்பைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாலிவுட் சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே ஒரு டைரக்டர் மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க டிப்ளமோ படிச்சு முடிச்சாங்க. அப்படியே இந்தியாவுக்கு திரும்பி வந்து அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன். இவங்க ரெண்டு பேருக்கும் அனிஷா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. மும்பையில இவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்ன கட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு சொந்தமா ஒரு ஃபவுண்டேஷனும் வச்சிருக்காங்க. அதன் மூலியமா நிறைய பிசிக்கலி சேலஞ்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவங்க உதவி பண்ணிட்டு வராங்க. சோ இப்படிதான் ரூபினி அவங்களுடைய வாழ்க்கை பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய 10 வயசுலயே சினிமா அந்த ஒரு கனவு ஆரம்பிச்சு அவங்களுடைய குறுகிய வயசுலயே நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய பெரிய பெரிய ஸ்டார் கூட நடிச்சு அவங்களுடைய 19-20 வயசுலயே அவங்க சினிமாவை விட்டு வெளியில போய் தென் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு ரொம்பவே ஒரு சூப்பர் உமனா இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிலிம் இண்டஸ்ட்ரியில இல்ல ஆனா சீரியல் இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன ஒரு என்ட்ரி கூட கொடுத்திருந்தாங்க. அதாவது சித்தி 2 சீரியல் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராதிகா அவர்களுக்கு அக்கா கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்க வேற யாருமே இல்ல, ரூபினி அவர்கள் தான். சோ இந்த ஒரு சீரியல் மூலமா மறுபடியும் தமிழ் மக்களுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ரூபினி அவங்களுடைய பயோகிராபியை பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸோட அவங்களுடைய பயோகிராபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.